ஹாய், வெல்கம் டு ஃபுட் வித் மீ. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது நல்லா சூப்பரான மசாலா கறிங்க. இது நல்லா சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, சாப்பாட்டுக்கு சைடிஷாகவும் எடுத்துக்கலாங்க. நல்லா சூப்பரான சுட சுட மசாலா கறி ரெடி ஆகிடுச்சு. வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா கறி செய்யறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் 2 உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கு. காலிஃப்ளவரு 1 கப் அளவுக்கு, ஊற வச்ச பட்டாணி, நம்ம வேணும்னா கேரட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 வச்சு தான் நம்ம மசாலா கறி செய்ய போகிறோம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் இந்த உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரு 1-2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, கொஞ்சமாக உப்பு. இப்போ இந்த காய் வேகிறதுக்காக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதில் இந்த பட்டாணியும் போட்டு நம்ம ஒரு விசிலில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சிட்டோம், அதில் குக்கிங் ஆயில் 1 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுடலாம். இப்போ அதில் 2 பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ லைட்டு பிங்க் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் பிங்க் கலர் ஆன உடனே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெள்ளைப்பூண்டு, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட இஞ்சி, அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதோட எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, லைட் பிங்க் கலரும் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் போட்டுடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு பொடி, 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் ஃபுல்லாக காஷ்மீரி சில்லி பவுடர், உங்களுக்கு காரம் வேணும்னா சாதா மிளகாய் பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்துலேயும் இப்போ பொடியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். கொஞ்சமாக குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். சும்மா 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 1 தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த தக்காளி குக் ஆகிறதுக்காக 1-3 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா சாப்பாட்டுக்கு, சப்பாத்தி தோசைக்கு, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவைக்குண்டான உப்பு போட்டுடலாம். 4 டேஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காய் கூட நல்லா மசாலாலாம் பிடிக்கிறதுக்கு 1-5 நிமிஷமாவது லோ ஃப்ளேமில் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சலாம், அதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். 1 உள்ளங்காய் அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் பூவு. இப்போ தேங்காய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறட்டும். இப்போ நம்மளோட வெஜிடபிள் கூட நல்லா மசாலாலாம் பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச தேங்காய் இருக்குல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா கறி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு கிரேவி வேணும்னா கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ நல்லா சூப்பராக மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு.
தேங்காய் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும் பேனில். இப்போ வறுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேன் வச்சிட்டோம். அதில் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சா சின்ன வெங்காயம். இப்போ இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இதை நல்லா வறுத்துட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கடுகெல்லாம் வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோவை நீங்கள் முதல் டைமாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணவும் மறக்காதீங்க. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.